ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வந்து சாண்டிகோ அப்படின்ற ஐலாண்டு, கேப் வெல்தே அப்படின்ற நாட்டில், பிரயாவுடைய பக்கத்தில் சிலாதே வெல்ஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குங்க. நம்ம இருக்கிற இந்த ஏரியாவில் தான் 1962 போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டாக வந்து இந்த கேப் வெல்தே வந்து கேப்சர் பண்ணாங்கள்ல. முதல் முதல்ல வந்த இடம்தான் இந்த சிடாடி வெல்ஹா அப்படின்ற இந்த ஏரியா. நம்ம இப்போ இங்கே தான் நிற்கிறோம். கேப் வெல்தேலேருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் காரில் வந்தோம்னா, நான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் தனியாக வரல அந்த ட்ரிப்பில், வெறும் 15 நிமிஷம். அது இல்லாமல் வந்து எந்த நாட்டிலையும் பார்த்திங்கன்னா வந்து இந்தியன்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. எல்லா இடத்துலையும் வந்து இந்தியர்கள் வந்து எல்லா ஊர்லேயும் வாழ்ந்துட்டுருப்பாங்க, எல்லா ஊர்லேயும் பிஸ்னஸ் பண்ணிட்டுருப்பாங்க, இல்லை ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. நான் இங்கே கேப் வந்து வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியன்ஸாக இருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விஷயம் இருக்கும், எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வந்து இந்தியன்ஸை மீட் பண்ணால் தான் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அப்படி வந்து இந்தியன்ஸை இங்கே மீட் பண்ணி, நம்ம கேரளாவில் வந்து சில சேட்டாக்களை வந்து மீட் பண்ணி, அவங்க கூட தான் வந்து இன்றைக்கி நான் வந்திருக்கேன். இன்றைக்கி தான் என்னுடைய கடைசி நாள் இந்த பிரயாவில். நான் இங்கேருந்து கிளம்பி கேப் வெல்த் நாட்டிலேருந்து அடுத்தது நான் நாளைக்கு வந்து செனகல் நோக்கி போகிறேன். ஸோ நம்ம நின்று பார்த்திங்கன்னா சூப்பரான கடற்கரைங்க. இந்த கடற்கரைக்கு தான் ஃபஸ்ட்டு போர்ச்சுகீஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2006 இந்த ஏரியா சிதாதே வெல்ஹான்ற ஏரியாவை பார்த்திங்கன்னா வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு 2006. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய ஓட்டு வீடுகள் வந்து இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மக்கள் இன்னமும் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம சேட்டாவை இன்வைட் பண்ணோம். ஹாய் சேட்டா, எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சேட்டா? கண்ணாடி போட்டு வந்து. உங்கள் பேர் சேட்டா? என்ன பேர்? ரஜி. ரஜி. உங்கள் பேர்? ஆதர். ஆதர்ஸ். உங்கள் பேர்? மது. மது. ஸோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க இங்கே? பிளாஸ்டிக் கம்பெனி. வந்து பிளாஸ்டிக் கம்பெனியில்? எத்தனை வருஷமாக இருக்கீங்க இங்கே? கேப் வெல்தேல 18 வருஷம். 18 வருஷம். நீங்கள்? 5 வருஷம். நீங்கள்? 6 வருஷம். எப்படி இருக்குங்க கேப் வெல்தே? ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து போர்ச்சுகீஸ் வந்தப்போ கட்டின வீடு. இதில் ரெண்டு விதமான வீடு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த கல், அப்புறம் வந்து மேலே வந்து ஓடு வச்சு கட்டினது. அதுக்கப்புறம் உள்ளது கல், அப்புறம் வந்து கரும்புக்கு மேலே இந்த தோகை இருக்குல்ல, அந்த தோகையெல்லாம் இலையெல்லாம் எடுத்து அதுக்கு மேலே கூரை மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் வந்து ஓடு தான் போட்டிருக்காங்க, ஓட்டுக்கு மேலே வந்து அந்த மாதிரி கூரை போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூலிங்காக இருக்குன்றது காரணத்தினால வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஓட்டு வீடு தான். ஆக்சுவலாக இந்த ஏரியாவுக்கு வந்து போர்ச்சுகீஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியாவை காலி பண்ணிவிட்டு பிரயாக்கு போயிட்டாங்க. இதான் வந்து நம்ம இருக்கிற இந்த ஏரியா தான் வந்து பழைய கேபிட்டல். இப்போ இருக்கிறது புது கேபிட்டல் வந்து பிரயா. இங்கேருந்து எல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் பிரயா வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டு இங்கே வந்து அப்படியே டெவலப் ஆகாமல் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், உள்ளேருந்து வெளில வந்துட்டோம். இந்தியன் டிரைவர், டேக் டு மோர் லாட் ஆஃப் மணி டிராவலிங். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து பிரயாவில் இருக்கிற மால். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய தூதரகம் இருக்குங்க. இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஓப்பன் இருக்காங்க இந்தியாவோடய எம்பசி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடி வந்து இன்னும் வைக்கலை. எம்பாக்ஸடா த இந்தியா ஃப்ளாகுன்னு வைக்கல. உள்ளே யாரும் இருக்காங்களான்னு தெரில. இங்கே பாருங்கள் யார் இருக்கான்ட்டு. மகாத்மா காந்திஜி. யாரும் இங்கே காந்தின்னு எழுதியிருக்காங்க. GANDI. மகாத்மா காந்திஜியோட சிலை பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்துருக்காங்க. இவர் சிலை வச்சதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஊரில் நடந்திருக்கு. இவர் சிலையை இங்கே வைக்கிறீங்க, இவர் வந்து நம்ம கருப்பு இனத்தவர்களுக்கு வந்து எதிராக வந்து போராடினார் அப்படின்னா சொல்லி வந்து நிறைய பிரச்சனை அவங்க வந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ வந்து இங்கே வச்சுருக்காங்க. பட் எதனால் வந்து கண்ணில் வந்து கிளாஸு பேர் தான் இன்னும் வைக்கணும்னு தெரில. நிறைய சிலைகளுக்கு வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே உள்ளூரில் உள்ள சிலைகளுக்கே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி தாங்க இருக்குது. இவங்களே வந்து பேர்லாம் வைக்காமல் தான் வச்சுருக்காங்க சார் இடத்துலலாம். ஹலோ கைஸ், காலை வணக்கம். இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து காலைல 7 மணி ஆகுது. இதான் நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டல். இங்கேருந்து கரெக்டாக செக் அவுட் பண்ணுறேன். நைட்டில் தூங்கவே இல்லைங்க, சமயம் வேர்த்து ஒழுகிடுச்சு. ஃபேனும் இல்லை, ஏசியும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னமும் வேர்த்துட்டு தான் இருக்குது. நைட்டு ஒழுங்காக தூங்க முடில. என்ன பண்ணுறது, எல்லாம் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்கிறனால தான் வந்து இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு வரோம். வந்துட்டு இந்த மாதிரி கடைசியில் இருக்கும்போது நைட்டுக்குள்ளே தூங்க முடியறதே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே கேப் வெத்துலேருந்து பிரயாலேருந்து இப்போ நம்ம செனகல் நோக்கி போகிறோம். செனகல்லேருந்து நம்ம வந்து கேப் வெல்தே வந்திருந்தோம். இப்போ திரும்ப வந்து செனகல் போயிட்டு நம்ம செனகலை விட்டு கிளம்பி காம்பியா போயிடும். காம்பியாலேருந்து நம்மளுடைய ட்ரிப் வந்து அப்படியே கண்டினியூவாக ஒவ்வொரு கண்ட்ரி ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரிப்பில் மொத்தம் ஒரு 10 கண்ட்ரி பிளான் பண்ணியிருக்கேன். 10 கண்ட்ரி சுற்றி பார்த்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நேற்று நம்ம மீட் பண்ணோம்ல கேரளாவிலேருந்து சில சேட்டாலாம். ஸோ அந்த சேட்டாக தான் வந்து என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னாங்க எனக்கு ஏர்போர்ட்டில் காலையில்.
அதனால் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே போகலாம். இந்த ஊரில் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து யுஎஸ் எம்பசி இருக்குது, நேற்று காமிச்ச இந்தியன் எம்பசி இருக்குது, ரஷ்ய எம்பசி, சைனா எம்பசி, எல்லா எம்பசியும் இருக்குது. இப்போ யுஎஸ்க்கு பார்த்திங்கன்னா வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டே கிடைக்க மாட்டேது. இந்த மாதிரி நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வீசா எடுக்க முடியும். இதுதான் யுஎஸ் எம்பசி மேலே பார்த்து கேமரா, எத்தனை கேமரா வச்சுருக்காங்க, வெளில செக்யூரிட்டி தான் இருப்பாங்க எப்பொழுதுமே. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து வீக் டேஸில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை, பட் வீக்கெண்டில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை கூட கூட்டம் இல்லை, நான் வந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இல்லை. ஆனால் நேற்று சனிக்கிழமை பயங்கர கூட்டம், இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஃபுல்லாக குழந்தைங்களை கூப்பிட்டு போய் வெளில சுற்றுறதாகட்டும் அது மாதிரி தான் இருக்குது. இங்கே கல்ச்சரே ஃபுல்லாகவே வந்து வித்தியாசமாக இருக்குங்க. சேம் ஆஃப்ரிக்கா கல்ச்சர் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சில டேஞ்சரான விஷயங்களும் இருக்குது. டேஞ்சரான விஷயங்கள்னா இவங்க கலாச்சாரத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணாமல் குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தை பெற்றுட்டு அதுமாதிரி நாலஞ்சு பேரோட குழந்தை பெற்றுக்கிறது, அந்த மாதிரி பேடு கலாச்சாரமும் இங்கே இருக்குது. அதில் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்ததுக்கு நம்ம வந்து மூணு இந்தியன்ஸை மீட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டுருக்காங்க, வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கூட சேர்ந்து போகலாம். மார்னிங் ஆ யா இன் ஜஸ்ட் இந்த ஃபைவ் மினிட்ஸ் ஓகே போகலாம். You take everything? Yeah. Only two bags. Okay. Nelson Mandela. Yeah, Nelson Mandela. So, airport on the chinga finally. Huh? Senegal Airlines. Only one terminal is here, right? So, airport on the chinga finally. கரெக்டாக அங்கேருந்து கிளம்பினோம்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடலாம். இங்கே பத்து நிமிஷம் கூட லெஸ் தென் ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்துடலாம். ஓகே சிட்டா பாய் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கும். ஹாப்பி ஜர்னி. ஆ யா தேங்க்யூ தேங்க்யூ சிட்டா பாய் பார்க்கலாம். தஞ்சாவூர் தஞ்சாவூர் தான் சொல்லுங்கள். கம்மிங் தஞ்சாவூர் லெட் மீ நோ. ஓகே திஸ் வே ஒன்லி ரைட். ஓகே நான் பார்த்துக்கிறேன் பாய். போகிறோம் வரலாமா? ஸோ நான் இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறேன், போய் எல்லாம் செக்இன்லாம் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி செக்இன்லாம் முடிச்சுட்டு கேட்டுக்கிட்ட வந்துட்டேங்க. கரெக்டாக பார்த்தா நமக்கு வந்து எப்படியும் பத்தரை மணி ஃப்ளைட்டு, ஒரு ஒம்பது மணிக்கு தான் வந்து கேட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. உட்காந்துருக்கேன், மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 7:47 ஆகுது, சில ஓக்கெலாம் இருக்குது. அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ளைட் எதுக்கு தக்காது போகலாம். ஃப்ளைட் தூங்காது வந்து பேசவே முடியல. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து செனகலில் தக்காரில் இருக்கோம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் செனகல் செனகல்ன்றானே பார்த்திங்கன்னா வந்து செனகல்லேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரயாலேருந்து ஸ்ட்ரைட்டாக செனகல் ஏர்போர்ட் வந்தேன். இங்கேருந்து இப்போது அடுத்தது நம்ம வேறு நாட்டுக்கு போகிறோம். இனிமேல் செனகல் வர மாட்டேங்காலும் அப்படிங்க, இனிமேல் செனகல் செனகல் சொல்ல மாட்டேன். இப்போ நம்ம செனகல்லேருந்து கிளம்பி காம்பியா அப்படின்ற ஒரு நாட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து நான் காம்பியா போயிருந்தேன், போய் முதல் நாள்லேயே ரொம்ப அடிபட்டு உடம்பு சரியில்லாமல் வேறு வழியே இல்லாமல் அங்கேருந்து கிளம்பி நான் ஊருக்கு வந்திருந்தேன். அதனால தான் அந்த ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆனதுக்கான காரணமே. ஸோ இப்போ இந்த வட்டி வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ நான் போகிறது வந்து காம்பியா. காம்பியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் செனகலுக்கு நடுவில் இருக்குது. ஆமாங்க, ஒரு நாடு செனகல் இருக்குது, செனகலுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா காம்பியா இருக்குது. செனகல் காம்பியாலாம் ஒன்றா இருந்த நாடு தான், அதுக்கப்புறம் தனியாக பிரிஞ்சு அதுவும் நாட்டுக்குள்ளே இருக்கிற நாடாகவே வந்து உருவாகியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காம்பியா வந்து மாலியோட கூட சேர்ந்து இருந்திருக்கு. இது மாதிரி நிறைய வரலாறு கொண்ட நாடு தான் வந்து இந்த காம்பியா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்ச்சுகீஸ் வந்து அங்கே உள்ள ஸ்லேவ்ஸை அடிமைகளை கூட்டிகிட்டு போய் உலக நாடுகளை நிறைய இடங்களுக்கு வந்து வேலைக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு அந்த நாடை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி தான் வந்து உள்ளே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு காலனி, பிரிட்டிஷ் காலனி, அப்புறம் பிரிட்டிஷ்டேருந்து காம்பியாவுக்கு தனியாக சுதந்திரம் கிடச்சி இப்போ தனி நாடாகவே வந்து இப்போ இருக்குது. இப்போ நம்ம காம்பியா போயிட்டு எதுவும் பிளான்லாம் இல்லைங்க, எத்தனை நாள் இருக்க போகிறோன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் 3 நாள் இல்லை 4 நாள் இருப்புன்னு நினைக்கிறேன். நான் இப்போ போகிறது பஞ்சுல் அப்படின்ற ஒரு நகரம். ஸோ அந்த நகரத்தில் தங்க போதும். நான் ஏர்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தேன். இங்கே வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஏர்பிஎன்பி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா ஹோட்டல்ஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கனால இது மாதிரி ஏர்பிஎன்பி ரொம்ப சீப்பாக இருக்குது. நீங்கள் வந்து ஏர்பிஎன்பியில் புக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஃப்ளைட்டில் தான் போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏர் செனகல் வந்து புக் பண்ணியிருக்கேன். நமக்கு ஃப்ளைட் காஸ்ட் வந்து 16,000 வந்துச்சுங்க நம்ம ஒரு காஸ்ட்டுக்கு. இங்கேருந்து கரெக்டாக 1 hour நம்ம வந்து காம்பியா போய் சேர்ந்துருவோங்க. ஸோ பார்க்கலாம் காம்பியா ட்ரிப் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஏர்போர்ட்டில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரையாக போகிறப்போ நான் வந்து காமிச்சிருந்தேன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து பீஸா கடை இருக்குது, கேபாப் கடை இருக்குது,
நம்ம கேட்டு வந்து 2 நம்பர் கேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம கேட்டுக்கு போகலாம். ஸோ அதே மாதிரி இந்த செனகல்ல பார்த்தீங்கன்னா இவங்களோட கரன்சி பார்த்திங்கன்னா வந்து சிஃபா அப்படின்னு சொல்லுவாங்க, சிஎஃப்ஏன்றிருக்கோம். இந்த நாட்டோட கரன்சி பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். செனகல்ல யூஸ் பண்ணலாம், ஐவரி கோஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம், மாலியில் யூஸ் பண்ணலாம், இன்னும் சில நாடுகளில். இப்போ நம்ம போகிற காம்பியாவில் தலசா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு காசு. ஸோ அந்த காசு தான் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. நான் வந்து அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் ஒரு $100 மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். நம்மளுடைய கேட் வந்து 2 நம்பர். நம்ம ஃப்ளைட் வந்து செனகல் இட காணும். இதுதான் ஓ ஃப்ரீ டவுன் வேறு போகுது. பஞ்சுல் போயிட்டு பஞ்சுலேருந்து ஃப்ரீ டவுன் போகுது. 2 நம்பர் கேட்டு 4:40 ரெண்டு நாட்டுக்கு போகுது. அபிஜான் வந்து பிசாசுவோ ஐவரி கோஸ்ட் நாடு. இந்த நாட்டுக்கு போகிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே செனகல்ல வந்து லைபீரியா நாட்டுடைய வீசாவும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அதுவும் கிடச்சிச்சு நமக்கு. அதுக்கப்புறம் லைபீரியா நாட்டுக்கு போகிறதுனால இங்கேயே நான் வீசா அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கின்னி பஸ்ஸு பிசாசு அப்படின்ற நாட்டிலையும் அப்ளை பண்ணலாம், பட் பெட்ரு இங்கே இருந்தனால நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். இங்கேயே நான் வாங்கியாச்சு. இப்போ காம்பியா போகிறதுக்கு வீசா நமக்கு தேவை. அந்த வீசா பார்த்தீங்கன்னா டெக்காரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணோம். அதையும் நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்படி இல்லை ஏஜென்ட் மூலியமாக அப்ளை பண்ணலாம். ஏஜென்ட் அப்ளை பண்ணால் விலை அதிகமாக இருக்கும். 25,000 ரூபாய் கிட்ட வருது. ஏஜென்ட் கிட்ட அப்ளை பண்ணால் உடனே கொடுத்துருவாங்கண்ணா. ஒரு 4-5 ஹவர்ஸில் கிடச்சிடும். அர்ஜென்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து 3 நாள் உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுட்டு எம்பசியில் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சௌகரியமோ அப்படி வாங்கிக்கோங்க. எம்பசி இந்தியாலேயும் இருக்குது, இங்கே டக்கார்லேயும் இருக்குது. நான் இந்த லைபீரியா வீசா அப்ளை பண்ணதுக்கு எதுவும் மெயினாக எதுவுமே கேட்கலங்க. ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் கேட்டாங்க, டம்மி டிக்கெட் கொடுத்தேன், அவ்வளோதான். காம்பியாக்கும் அதே தான், வேறு எதுவும் கேட்கல. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ட்ரெஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ட்ரிங்க் இருக்குல்ல, ட்ரெஸ் ஆஃப் ஃப்ரெஷ், இந்த ட்ரிங்க் தான். இதில் வந்து கோவா ஃப்ளேவர் இருக்கும், செம்மையாக இருக்குங்க. உண்மையிலே கொய்யக்காய் சாப்பிட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதெல்லாம் முக்கியமாக ஆஃப்ரிக்காவை ஆட்டி படைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து கொக்கோலா மட்டும் கிடையாது, இந்த கம்பெனி மட்டும்தான். இந்த கம்பெனியும் சேர்ந்து தான் ஃப்ரெஷ் அப்படின்ற கம்பெனி. நிறைய நாடுகள் ஆஃப்ரிக்க நாடுகளில் இருக்கும், ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கூட இருக்கும், கென்யா தன்சானியாவில் கூட இருக்கும். ஆனால் இது என்ன நமக்கு பெருமையான விஷயம் என்னென்னா, இதோட ஓனர் பார்த்திங்கன்னா இந்தியன் தான் இந்த கம்பெனி வச்சுருக்காங்க. கோகோ கோலா கம்பெனியோட பயங்கரமாக போட்டி போட்டுட்ருக்காங்க இங்கே ஆஃப்ரிக்கா ஃபுல்லாக. ஏன்னா இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்குமா, நிறையா ஃப்ளேவர் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும் அதில். பட் எனக்கு ரொம்ப ஃப்ளேவர்ட் வந்து இந்த இது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ போர்டிங் அதுக்கப்புறம் ஃபைனலாக நமக்கு வந்து 15D எனக்கு தெரிஞ்சு விண்டோ சீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன தான் ஃப்ளைட்டில் அதுக்கடி போனாலுமே அந்த விண்டோ சீட்டில்னா வந்து நம்மளால் உட்கார முடியல, ஏன்னா நம்ம வீடியோவும் எடுக்கணும்ல, அதனால தான். 15D செனகல். தேங்க்யூ. பிஸ்னஸ் கிளாஸ். பின்னாடி போட்டு விட்டானுங்களே நம்மளை. ஆஹா, விண்டோ சீட்டே வரல, வேறு லெவல். ஸோ ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேங்க. ஃப்ளைட் ரொம்ப சின்னதுங்க, இப்படி பாருங்கள், ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து 737 கிடையாது, இது வந்து A319 ஏர்பஸ். ஓகே, நம்ம இப்பொழுது வந்து போயிங்கில் போவோம், அந்த வாட்டி ஏர்பஸில் போகிறோம். எல்லாம் போர்டிங் ஆகிட்டுருக்காங்க. லெக் ஸ்பேஸும் ஓகே, பட் பேக்கில் மேலே வைக்க உள்ள பேக் வந்து கீழே தான் வைக்கணுமா, சின்ன பேகை. இந்த பேக் எப்படி மேலே தான் வைப்பேன். இந்த வாட்டி வந்து கீழே அடியில் வந்து இப்போ காம்பியாவுடைய பஞ்சுல் ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்துட்டாங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஏர்போர்ட்டில் என்னோடய வீசா காமிச்சேன். காமிச்சதுக்கப்போ வந்து வீசா வந்து உண்மையான வீசா மாதிரி தெரில, அது ஃபேக் வீசா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சாங்க ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. செம ஃபாஸ்ட் இமிக்ரேஷனில் வெல்கம் வெல்கம்னு 10 தடவை வெல்கம் சொன்னார் அந்த உள்ள இமிக்ரேஷன். எந்த காசு எதுவுமே இல்லை, நோ கரப்ஷன், செம்மையாக முடிஞ்சது. லாஸ்ட் டைம் நான் வந்தப்பையும் வந்து ரிட்டர்ன் உடம்பு சரியில்லாமல் வெளில பண்ணலை. ஏன் ஒரு நாளில் போதீங்க, இருக்க வேண்டியதான் இன்னும் எதனால் ஒரு நாள் கிளம்புறீங்க? என்ன உடம்பு சரியில்லைண்ணே, ஐம் வெரி சாரி அப்படின்னா சொன்னது லாஸ்ட் டைம் வரும்போது. ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளோ கனெக்டடாக வந்து பேசுவாங்க. இப்போ நம்ம வந்தாச்சு, 5:30 மணிக்கு இறங்கினேன். எஸ் குட் ஹவ் யூ? ஆமாம், யூடியூபர். யூடியூபர் YouTuber? Yes. When did you come here? Today? I just come here. But when you are doing such a thing, you have to notify the aviation security if you know about it. Sorry? When you are doing I'm talking about this is a good airport. They don't know, there is no corruption. We don't know, because we don't know whether you are saying good or bad for it. No, I just... You want to play that? Yes, I'm saying no corruption. Why not? I said no corruption is there. Yeah. Next time you... Okay. ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி வந்து எனக்காக வந்திருக்காங்க. ஸோ அதனால் டாக்ஸி வந்து வெளில நிற்கிது, என் பேரை வச்சு நிற்கதான் சொல்லியிருக்காங்க. அவரை மீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே போகலாம். போலீஸ் சும்மா நம்மளை காசு போட பார்க்குறதா நினைக்கிறேன். எங்கே நிற்கிறா அந்த டாக்ஸி? என் பேரை வச்சு நிற்கிறான்னு சொன்னார். கால் பண்ணிடுவோமா? நல்லா பேசிகிட்டு இருந்தேன், டக்கம் குழப்ப விட்டார் நம்மளால். I was there with my son. There is my name. There is no name. Yes. Guest house 27. Yeah, he tell you about the sign. Yeah. Okay. Great. Okay, let's go. So, yeah. Okay. So, நம்ம டாக்ஸி டிரைவரை மீட் பண்ணிட்டாங்க. மணி வந்து கரெக்டாக எத்தனை மணி ஆகுது? 6:30 ஆகுது சாயங்காலம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். சம கூட்டமாக இருக்குங்க ஏர்போர்ட், ரொம்ப சின்ன ஏர்போர்ட். What's your name, brother? Amadu. Yeah. I am Bu. Bu. Buani. Buani. Yes. Yeah, nice to meet you. Yeah, you're welcome. Thank you. So here in Gambia, everyone speak English? Yes. Oh, great. That's good. Yeah. Okay. I'm staying in nice place? Yes. Good place? Room 27. Good, huh? Close to everything. Oh, nice. Yes. Okay. Last time I came, I stayed wrong place. Oh, yeah. This time. This time, sir, I found it. This time, you are in the good place. Yeah, good. Yeah. Airport is very small, huh? ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா BMW எடுத்து வந்திருக்காரு பிக் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்கு, செம்ம கூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்க, வேப்ப மரம்லாம் இருக்குது பாருங்க, மசூதி. ஓகே. ஸோ வண்டி கிளம்பிடுச்சு. இங்கே தான் இங்கே நமக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக 30 மினிட்ஸ் கிட்ட ஆகுமாம்மா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து ஆஃபீஸ் செல், கியூ செல்னு சொல்லிட்டு ரெண்டு சிம் கார்டு இருக்குது. நான் இப்போ வந்து கியூ செல் அப்படின்றத வாங்கினேன். ஆஃபீஸ் செல் வந்து அதிக பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்கண்ணாமா, அதுவும் நல்லாயிருக்குமா? ரெண்டுமே நல்லாயிருக்குமா? நான் வந்து 10 GB ரீசார்ஜ் பண்ணிவிட்டு 950 தலாசி வந்துச்சுங்க. நம்ம இங்கே உள்ள ஒரு தலாசி வந்து நம்ம ஊரில் 1.23 பைசா, 1.23 பைசா கொடுத்து நீங்கள் வாங்கணும் ஒரு தலாசி வேணும்னா. நம்மளோட வந்து இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாக தாங்க இருக்குது. இங்கே பார்த்து நாடு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எப்பொழுதும் இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் வரும்போது பயந்து மட்டும் நீங்கள் யார்ட்டையுமே பேசிடாதீங்க. ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறதா இருக்கட்டும், அதுமாதிரி பேசினு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ புதுசாக வந்திருக்கான் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. என்ன தான் இருந்தாலும் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறதுக்கு வரல, அதனால் வந்து நல்லா போல்டாக பேசுனீங்கன்னா உங்களை வந்து ஏர்போர்ட்டில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சரணும், வெளில வந்துடலாம். இப்போ நான் வந்து வீசா கொடுத்தேன், வீசா வந்து ஃபேக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க செக் பண்ணிட்டு உங்கள் நம்பர் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க சொன்னால. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனும் நல்லா வெல்கம் 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 சொல்லிட்டே இருந்தார். யோ ஃப்ரம் இந்தியா? எஸ், வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே வந்தாலும் ஏர்போர்ட்டில் காம்பியாவில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் ஏர்போர்ட் மூலியமாக வரதாக இருக்கட்டும், இல்லை ரிட்டர்ன் போனாலும் சரி, $20 நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்டில் டாக்ஸுன்னு சொல்லி கட்டணுங்க. ஒவ்வொரு டைம் கட்டணும். இப்போ நான் வந்ததுக்கு வந்து $20 வந்து பே பண்ணுங்க. பஞ்சுல் செரிகுந்தா. செரிகுந்தா இஸ் எ டிஸ்ட்ரிக்ட். செரிகுந்தா இஸ் ஏரியா. இஸ் ஏரியா, yeah. ஓகே. செரிகுந்தா, we have the biggest market. ஓகே, வெல்கம் டு தி காம்பியா. போர்டு வச்சுருக்காங்க வெளில வந்தோடனே. அதான் ரோடு இங்கேலாம் நல்லாயிருக்கு. லாஸ்ட் டைம் நான் வந்தப்போ சிட்டிக்குள்ளே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பார்ப்போம் போக போக தெரியும். கரெக்டாக ஞாபகம் உள்ள வந்தது.
ஸோ ஆக்சுவலாக நான் கேட்டேங்க அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா காம்பியா வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டில் எத்தனை மணியாக இருந்தாலும் நடந்து போகலாம், அதுவும் நீங்கள் இருக்க ஏரியா ரொம்ப ரொம்ப சேஃபான ஏரியா, மொபைல் கூட ஸ்னாச் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றது. நீ நார்மலாக பயப்படாமல் ட்ராவல் பண்ணுங்கள், அதனால தான் வந்து அதிக டூரிஸ்ட் வந்து இந்த காம்பியா நாட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்பொழுதும் ஒவ்வொரு ஆஃப்ரிக்க கண்ட்ரிக்கு போகும்போதும் வந்து எனக்கு ரொம்பவே இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பேன், பயமாகவும் இருக்கும். ஏன்னா ஏதாவது காணாமல் போச்சுன்னா வந்து எங்கே நம்ம அடுத்ததுக்கான இப்போ ஃபோன் வாங்குறதா கூட எனக்கு எத்தியோப்பியாவில் ஃபோனு காணாமல் போய் நிறைய பிரச்சனை ஆச்சு. அந்த ஒரு இது நான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேங்க. ஆனால் இது ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை சேஃப் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து இங்கே பஸ் எதுவுமே இல்லாதனால வந்து கை காமிச்சு ரோட்டில் நிப்பாட்டுறாங்க, போகிற வழிக்க போகிற வழியில் இருக்க கார்லாம் ஸ்கூல் பசங்களாகட்டும் எல்லாமே சில பேர் நிப்பாட்டிட்டு அவங்கள்ட்ட காசு வாங்கிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ நேம் இஸ் சரகுண்டா. சரகுண்டா இஸ் ஏரியா நேம் ரைட்? நோ, திஸ் ஏரியா இஸ் நோ சரகுண்டா. நோ நோ, தி வே வி கோயிங் இஸ் சரகுண்டா. கோலோலி. கோலோலி. Going to Pololi. Pololi is the heart of the industry. Okay. மெயின் நம்மகிட்ட தான் ரோடு இருக்கு, அந்த பக்கம் உள்ள போனால் ரோடு இல்லை, மண் பாதை தான். இப்போ தான் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு இந்த நாடு. ஸோ லாஸ்ட்டாக ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு மூணு நாள் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வீடியோ வந்திருக்காது. ஏன்னா வந்து கண்டென்ட் சிறப்பாக எதுவும் அமையல, லாங் வீடியோ போடுற அளவுக்கு எதுவுமே அமையல, திரும்பி சேம் திங் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. இனிமேல் ஆனால் இப்போ புதுநாட்டுக்கு வந்தனால வந்து உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இனிமேல் நான் சீக்கிரத்தில் ட்ராவல் பண்ண போகிறேன், ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான்லாம் இல்லை, டக்கு டக்குன்னு ட்ராவல் பண்ணி மூவ் பண்ணலான்ட்டுருக்கேன். பார்ப்போம் இந்த ட்ரிப் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டில். ஸோ மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் கடைகள்லாம் வச்சுருக்காங்க, ஆஃபீஸுன்ற மாதிரி வச்சு பொருட்கள்லாம் வச்சுட்ருக்காங்க. நல்லா இந்த ஏரியாக்குள்ளே தான் தங்கியிருந்தேங்க, பணம் வண்டி வந்தப்போ சம்மலாங்கண்ணா அந்த மெயின் ஏரியாவுக்கு தெரியாமல் விலை கம்மியாக இருக்குன்னு தங்கியிருந்தேன். பட் இந்த வாட்டி வந்து ஏர்பிஎன்பியில் வந்து சீப்பாக பிடிச்சிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பக்கத்தில் வந்துட்டோங்க. இப்போ நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா செனகாம்பியா அப்படின்ற ஏரியா. ஆக்சுவலாக காம்பியா பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஃபேமஸ் வந்து பீச்சுங்க, பீச் பக்கத்தில் இருக்குங்க. பீச் இஸ் தஸ் சைட். ஐ எம் சேயிங் திஸ் சைட் ஆர் திஸ் சைட்? திஸ் சைட். ஓகே, பீச் இஸ் திஸ் சைட். ஓகே, தெர் இஸ் லாட் ஆஃப் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆல்சோ ரைட்? நிறைய இந்தியன்ஸ் கடை இருக்குங்க இங்கே, நிறைய டூரிஸ்ட். எஸ் எஸ் ஐ வாக் திஸ் வே லாஸ்ட் டைம். யா ஓகே, வி ஆர் ஹியர். வந்துட்டோம், அதுக்குள்ளே வந்துட்டோம். பீச்சு ரொம்ப ஃபேமஸ் இங்கே, பார்ட்டிக்கு ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸ். பவர் இங்கே எதாவது பிரச்சனை போயிடுங்க. இந்த ஆட்டோலாம் இருக்கு பாருங்க இந்த ஊரில், பஜாஜ் பஜாஜ் மாதிரி தெரியல, வேறு எதுவும் பது மாதிரி இருக்குங்க. சில இது பஜாஜும் இருக்குது, சில சைனா மாதிரி இருக்குது. சைனா ஆட்டோ லாஜிக்ஸ் லாஜிக்ஸ்னு பெட்ரோல் பங்க் இருக்காரு. இங்கே இருக்க நிறையா பிஸ்னஸ் வந்து இந்தியன்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. நான் பார்க்கலாம் ஏகப்பட்ட இந்தியன்ஸ் இங்கே பார்க்கலாம். திஸ் பாகிஸ்தான் ரெஸ்டாரண்ட். யா, ஓ திஸ் ஒன். யா, ஆமாங்க, பாகிஸ்தான் லைட் குவாரி. ஓகே, பாகிஸ்தான் வித் காம்பியன். ஓகே, இப்போ பொண்ணோட கேட்குங்க அவர் சொன்னேன். வெஸ்டர்ன் யூனியன். ஓகே, மெனி வெஸ்டர்ன் யூனியன் ஹியர். பணக்கு பணம் எடுக்கிறது பெரிய பிரச்சனையே இல்லை, நிறைய வெஸ்டர்ன் யூனியன் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ திஸ் ஒன் தட். ஓகே, திஸ் ஒன் ஓகே ஓகே. ஸோ ஐ கேன் கம் அண்ட் ஈட்? யெஸ். ஓகே, welcome. Oh, this is the one. Yeah. Okay, nice. So, this is your place? Yeah. Oh, nice. Gangster. Oh, gangster. Yeah. I saw in Airbnb. Yeah. Gangster. Gangster na appadi odudhu. Hi. Hello. How are you? Oh, you find each other. Yeah. Finally. Yeah. Gangster is okay. Gangster, it's a, cool. It's the only luggage you have? Ah, yes. Okay. Actually, இவ்வளோ மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆங்கிலம் நல்லா பேசுவாங்க, பட் எல்லாத்தையும் தெரியாதாம்மா, சில பேருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி இருக்குது போகணும் தெரியல, எக்ஸ்பீரியன்ஸு. அது இல்லாமல் இவங்களுடைய லோக்கலில் இவங்களுக்கான மொழி இருக்குது, அந்த மொழி தான் பேசுகிறாங்க. ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம வந்து காம்பியா பஞ்சுல் வந்தாச்சுங்க.
நேற்று சாயங்காலம் நம்ம வந்து இந்த நாட்டுக்கு வந்து வந்திருந்தோம், பட் அடுத்த நாள் மதியானம் தான் வந்து நான் வெளியிலே வரேன் சுற்றி பார்க்கறதுக்காக. வாங்க இந்த காம்பியாவில் பஞ்சூனில் நம்ம வந்து பார்க்கறதுக்கு நிறைய விஷயம், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து முதலாக வந்து நம்ம ட்ரை பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த நாட்டுடைய உணவு, இங்கே உள்ள லோக்கல் உணவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக அப்படியே ரூம்லேருந்து கிளம்பி நடந்து வெளில போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே செலவுகள்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க, அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எவ்வளோக்கு விற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது, நம்ம ஹோட்டலில் சொன்னாங்க இந்த கடை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்ஸி ஆட்டோ கார்லாம் பாருங்கள், சூப்பர் சூப்பர் காராக இருக்குது, பென்ட்லிலாம் இருக்குதுங்க, பென்ட்லி கார்லாம் இருக்குது. இந்த நாட்டில் கேமரா ஃப்ரெண்ட்லி கிடையாது, கேமரா எடுத்துகிட்டு போனால் எடுக்காதீங்க எடுக்காது வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்காதான் சண்டைக்கு தான் வராங்க. இங்கே கடையில் நோ ஃபோட்டோகிராஃபி நோ வீடியோ ரெக்கார்டிங் போட்டிருக்கு. அப்படி என்ன கடை, அது மெடிக்கல் கடை தான், அது ஏன் போட்டிருக்குன்னு தெரில. சரி ஆட்டோ நிறையா வருது, நம்ம ஆட்டோவில் ஏறி நேராக வந்து நம்ம அந்த சென்டருக்கு போனோம்னா அங்கே நிறைய கடைகள் இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்னென்ன சுற்றி பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறையவே நினைக்கிறீங்க இவன் மூஞ்சே காமிச்சிட்ருக்கான் வெளில காமிக்க மாட்டான்னு சொல்லிட்டு, இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கனால தான் வந்து காமிக்க முடில. நான் தெரிஞ்சு பேசாமல் நடந்தே போயிடலாம்னு நினைக்கிறேங்க, அது லாஸ்ட்டில் இருக்குல்ல அதுதான் பிளேஸு. சரிதாங்க இந்த ஏரியாவோட மெயின் ஏரியா, இதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பீச்சு, அந்த பக்கம் ஃபுல்லாக டூரிஸ்ட்கான ஏரியா எல்லாமே இருக்குது. சிறக்குந்தா அப்படின்ற ஒரு சர்க்கிள் இதுதான் பாருங்கள். பைக்கெலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, கார்கள் தான் அதிகமாக இருக்குது, டாக்ஸிஸ் அதிகமாக இருக்குது. ஆட்டோ லாஸ்ட் டைம் கூட பார்க்கல, இந்த வாட்டி ஆட்டோ கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன். நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம்னா பீச்சு அதெல்லாம் இருக்குங்க. இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சிக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஆப்ரிக்கன் கண்ட்ரியில் நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லாத விஷயங்கள் நிறைய விஷயம் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது குட் சைடாகவும் இருக்கலாம் பேட் சைடாகவும் இருக்கலாம், ரெண்டுமே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. வாங்க அப்படியே வெள்ளைக்காத மாதிரி கிராஸ் பண்ணி போகலாம். இங்கே நிறையா இந்தியன்ஸ் கடை இருக்குங்க. இந்த மாதிரி யஸ்மீனான்றது கொஞ்சம் தெரிஞ்சு பாகிஸ்தான் கடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இந்தியன்ஸ் கடை பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்க்கலாம். மேங்கோ ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாஃப்ரான் ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் சாஃப்ரான் ஸ்பைஸ் கிச்சன். மணி எக்ஸ்சேஞ்ச்லாம் இங்கே நிறைய இடத்துல பண்ணலாம் நீங்கள். ஸோ படம்லாம் மாற்றினா வந்து இந்த பக்கம் ஏரியாவுக்கு வந்துட்டிங்கன்னா மாற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் நடந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 1995 2005 வந்து இந்தியா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி டெவலப் குறைவாக உள்ள நாடு தாங்க இந்த காம்பியா. இந்த போனால் பீச்சுக்குள்ளே போக முடியுமா பிரதர்? ஐ கேன் ரீச் பீச் திஸ் சைட் திஸ் வேயா? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பீச் போகலான்னு பார்த்தா அது ஓடு பார்த்துங்க, ஓடே இல்லை, சந்துக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது. பட் என்ன சேஃபான கண்ட்ரின்னு சொல்கிறாங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நடந்து மெதுவாக போகலாம். ஆக்சுவலாக 2000 வந்து இந்தியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருந்ததோ அந்த மாதிரி தான் வந்து இப்போது இந்த காம்பியா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டூரிஸ்ட்லாம் வர வர அதிகமாக இந்த நாடு வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. இங்கே முக்கியமாக டூரிஸ்ட்னால தான் இந்த நாடு வந்து ரொம்ப வளர்ந்துட்டுருக்கு. நீ பாருங்கள் இன்னமும் நீங்கள் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்ப்பீங்கன்னா நான் இந்த நாட்டிலேயாவது தெரிஞ்சு இது குட்டை மாதிரி போகுது, குப்பையாக கிடக்கு. பீச் வந்து அருமையாக இருக்குமா? வாங்க போய் பார்க்கலாம். இந்த நாடு முக்கியமாக நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குன்னு சொன்னால. இந்த நாடு ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்ஸ் டூரிசம்ங்க. அவங்க ஆஃப்ரிக்காவில் பல்வேறு நாடுகளில் இந்த செக்ஸ் டூரிசம்ன்றது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே கடைசி ஒரு 20 வருஷமாக பார்த்திங்கன்னா ரொம்பவே வளர்ந்துட்டுருக்கு. அதுவும் இந்த காம்பியா வந்து டெவலப் ஆன ஒரு காரணம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த செக்ஸ் டூரிசம் அப்படின்றதும் ஒன்று. ஏன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஆண்களோ இல்லை பெண்களோ பார்த்திங்கன்னா வெளிநாட்டவர்கள், யூரோப்பியன்ஸோ இருக்கட்டும், இல்லை பிரிட்டிஷாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்கன்ஸாக இருக்கட்டும், அவங்களாம் இங்கே வந்து இங்கே உள்ள ஆண்களையோ வயசான காலத்தில் ஒரு 50-60 வயசில் நல்லா சம்பாதிச்சுட்டு துணைக்கு ஆள் இல்லாமல் டைவர்ஸ் ஆகிருக்கும், இல்லை அங்கே உள்ள ஆட்கள் பிடிக்காமல் வந்திருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசு எடுத்துகிட்டு இந்த நாட்டுக்கு வந்துட்டு இங்கே உள்ள ஆண்களையோ இல்லை பெண்களையோ கல்யாணம் பண்ணி
இங்கே வீடு வாங்கி கார் வாங்கி இங்கேயே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே மட்டும் வாழ்றது இல்லாமல் இங்கே கொஞ்சம் மாதங்கள் இருந்துட்டு திரும்ப அவங்க ஊருக்கு போயிட்டு அங்கேயும் போய் சில மாதங்கள் வாழ்ந்துட்டு அங்கேயும் மேபி அங்கேயும் குழந்தைங்க ஃபேமிலி எல்லாமே இருக்கலாம், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஆஃப்ரிக்காவில் பல்வேறு நாடுகள் வந்து அவங்க கலாச்சாரங்கள் குட்டிச்சதாக போகிறதுக்கான முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள கலாச்சாரங்கள் தான். இதனாலே பார்த்திங்கன்னா இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸ் அதாவது அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா 50 வயசுலேருந்து 60 வயசு உள்ள பாட்டிங்கன்னா இங்கே வந்து 20 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆண்களை கல்யாணம் பண்ணி அவங்கள வந்து அவங்க வீடு அவங்க காரு எல்லாம் வாங்கி கொடுத்து சொகுசாக வச்சுக்கிறதுனால இங்கே உள்ள மக்களும் பார்த்திங்கன்னா வந்து அதை விரும்பிட்டு அப்படியே இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கே உள்ள ஆடி கார் பென்ஸ் கார்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவு விலை இல்லையாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி தானாமா. ஜென்ரலாக ஒரு 50,000-60,000 தலாசி இருந்தாலே வந்து பென்ஸ் கார்லாம் வாங்க முடியுமாங்க இங்கே. ஓடு வா செம்மையாக இருக்குங்க பீச்சு, எனக்கு தெரிஞ்சு சர்ஃபிங்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பீச்சில் மண் பிளாக் மண் மாதிரி தான் இருக்குது. அதனாலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள நிறையா பேர் பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்டில் ஒயிட் பீப்புளோட தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஜோடி பார்த்திங்கன்னா வந்து இங்கே உள்ள காம்பியன்ஸாக இருப்பாங்க. அதனாலே வந்து இந்த நாட்டில் கலாச்சாரங்கள் ரொம்பவே கெட்டு போயிருக்குங்க. இப்போது அவங்க கலாச்சாரத்தையும் மறந்து இப்போ இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. என்ன படியே இல்லை, பீச் வேறு லெவலில் இருக்குது, நல்ல காற்று அமைதியாக இருக்குது, நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் பீச். சரி வாங்க அப்படியே கீழே போகலாம், கீழே இறங்கிட்டு இருக்கேன். செம்மையாக இருங்க, ஆட்கள் ரொம்பவே குறைவாக இருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசனில் இருக்கோம், ஆஃப் சீசனில் இருக்கனால வந்து டூரிஸ்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் நான் சொன்னல வயசு நாள் வந்து இங்கே உள்ள யங்ஸ்டர்ஸை வந்து கூப்பிட்டு வாங்கினேன். தூரத்தில் ஒருத்தர் வந்து அப்படி தான் வந்துட்டுருக்காரு, அங்கேயும் ஃபேமிலி வச்சுருக்குது இங்கேயும் ஃபேமிலி வச்சுருக்குது, ஜாலியாக இருக்காங்க. இங்கே ஆஃப்ரிக்காவில் எந்த நாடானும் சரி எல்லா நாட்லேயும் காசு தாங்க பேசும், காசு இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை கல்யாணம் வேணால் பண்ணிக்கலாம், எத்தனை பொண்ணு கூட வேணால் நீங்கள் வந்து வாழலாம், அந்த மாதிரி தான் இங்கே ஆஃப்ரிக்கா. காசுக்கு தான் இங்கே மதிப்பே. காற்று அந்தளவுக்கு இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது, அலைகளும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்குது. ஆனால் செம்ம க்ளீனாக இருக்குது பாருங்கள் ஏரியா. என்ன தான் இந்த நாடு வந்து ரொம்ப பின்தங்கி இருந்தாலும் இங்கே மக்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு விலைவாசியும் வந்து அப்படியே இந்தியாவுடைய டபுள் மடங்கு அதிகமாக இருக்குங்க. இப்போ சம்பளம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கொத்த நாள் வேலைக்கு போகிறாங்க இல்லை வீடு கட்டுறதுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு வந்து சம்பளமே வந்து 500-500 தலாசி தான் கிடைக்குமா. அப்படின்றப்போ இந்த சம்பளம் வந்து அவங்களுக்கு பத்துமா அப்படின்றத எனக்கு தெரில. ஏன்னா இந்தியாவோட டபுள் மடங்கு விலைவாசி இருக்கனால ரொம்ப கஷ்டம் தான் இங்கே உள்ள மக்களுக்கு வாழ்கிறதுக்கு. கரண்ட்டும் வந்து அடிக்கடி வந்து கிடையாது, நிறைய ரிஸ்க்கும் இருக்குது. இங்கே பாருங்கள் கடற்கரையில் வந்து குதிரையில் போகிறாங்க. அதே மாதிரி இந்த நாட்டை சுற்றி பார்க்கறதுக்கு 2-3 இடங்கள் தான் முக்கியமாக இருக்குது. நாளைக்கு நம்ம வந்து இங்கே உள்ள கொக்கடையல் பார்க்கு, அது இல்லாமல் வந்து இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா அது காம்பியா வந்து இந்த ஆப்பிரிக்கா மெயின்லேண்டில் வந்து சின்னதாக இருக்கிற ஒரு நாடு, சின்னதாக நிறையா நாடு இருக்குது, அதில் ஒரு நாடு தான் பார்த்திங்கன்னா இந்த காம்பியா. அதெல்லாம் சுற்றி பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே பக்கம் பக்கமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம முடிச்சிடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஒரு 4-5 நாட்களில் எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டை முடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நம்ம ட்ரிப்பு வந்து எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ஆல்ரெடி ஈட் ஜஸ்ட் நவ் ஃபுட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கா வந்து மாங்காய் விற்கிறாங்க. வாட் இஸ் யுவர் நேம்? இட்ஸ் ஓகே, ஓய் டோன்ட் வாண்ட் வீடியோ, ஐ ஷூட் மேங்கோ ஓகே. ஸோ மாங்காய் வந்து கட் பண்ணிட்டுருக்காங்க, அவன் மூஞ்சி வந்து காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து பீச்சில் நடந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. செம்மையை வேர்த்து ஒழுகிடுச்சு. அங்கேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர். நம்மளால் வண்டியை கழுவிட்டுருக்காரு. குட் குட், கோயிங் ஏர்போர்ட் ஓகே. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ பை போனி, அடுத்த வீடியோவில் காம்பியை சுற்றி பார்க்கலாம். பை கைஸ், பீஸ். பை கேங்ஸ்டர், கேங்ஸ்டர் பார்க்க போடுங்க.
காய்ஸ், இப்போது சிறப்பான சம்பவம் ஆச்சு. பேக்கில் இங்கே ஜிப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டில் இருக்குங்க. இதை வச்சு இழுத்தாலே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து உள்ளே ஏரை வச்சு ரெக்கம் பண்ணுறதுனால செம்ம டைட்டாக ஓப்பன் பண்ண முடியாது. நல்லா பிடிச்சி இழுத்தேன், கையோடு வந்துச்சு. சரி, கையோடு வந்துச்சு, எப்படியே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, ஏன்னா உள்ளே துணி இருக்குது, மாற்றணும். இப்போ துணி வந்து பார்த்து இந்த நெயில் கட்டரை வச்சு இழுத்தேன், உடஞ்சி தனியாக வந்துச்சு இது மாட்டுறது. இப்போ எப்படி ஓப்பன் பண்ணுறதுனே தெரில எனக்கு. அந்த ஹேண்டில் இருந்தாலே ஓப்பன் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. பேக்குள்ளே தான் துணியெல்லாம் இருக்குது. கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்ட்டு. ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். துணி எல்லாமே உள்ளதாக இருக்குது.